உங்கள் தலா அண்ணன். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்க மாணவ மாணவிகளுக்கு வந்து மிக முக்கியமான கேள்விகள் பார்த்துட்டு இருந்த வரிசையில் வந்து இப்போ வந்து எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி நிறைய மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களை நண்பர்கள் தெரியப்படுத்துங்க. கல்வி வேலையாபீசர்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்முடைய தலா அண்ணன் கற்பித்தலுக்கான தளத்தை, இந்த கற்றல் தளத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து அனைத்து தகவலும் உங்களுடைய கை தேடி வரும், மொபைல் தேடி வரும். சரி, இப்போ வீடியோக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் வந்து எப்படி போட்டிருந்தோன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ பேப்பர்ஸ் எழுதணும், எவ்வளோ பக்கம் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பொதுவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாலும் கேள்வியை பொறுத்து நாம் வந்து அந்த கேள்விக்கான அந்த நாம் வந்து அதுக்கு தான் மினிமம் மேக்ஸிமம் பேஜஸ்ன்னு சொல்லியிருப்போம். கேள்வியை பொறுத்து அந்த கேள்விக்கான பக்கம் வந்து கூடலாம் குறையலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து பார்ட் 7 ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கேன் பாருங்கள். கேள்வி வந்து என்னென்னா திருவள்ளுவருடைய சிறப்பு பேர்கள் என்ன. நான் என்ன சொல்லியிருந்தேன், 2 மார்க்கு ஒரு பேஜில் 3 கொஸ்டின் தான் வரணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், திருவள்ளுவரின் சிறப்பு பேர்கள் கேள்வி, அதுக்கான விடை என்ன பாருங்கள், தேவர், பொய்யாப்புலவர், மாதுனு பங்கி, தெய்வ புலவர், இதுதாங்க அவருடைய ஆன்சரு. இதுக்கு வந்து இதே மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா 5 கொஸ்டின் எழுத முடியும் ஒரே பக்கத்தில். அதனால் எப்படி ஆன்சர் எழுதுனுங்கிறத பார்த்துடுங்க. இப்படி ஆன்சர் எழுதுனீங்கன்னா மேலே வந்து திருவள்ளுவர் சிறப்பேர்களை புளு கலரில் எழுதுங்க, கீழே ஆன்சர் வந்து ஸ்டார் போட்டு அப்படி டிசைன் போட்டு வந்து அந்த பிளாக் கலரில் நாளே எழுதுங்க. இப்படி அதே மாதிரி 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு ஒரு கேள்விங்க கேட்கான்னு வைங்களேன். மேலே வந்து ஹெட்டிங் கம்ப்யூட்டர்னு போட்டு கீழே வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 2 லைன் எழுதுனா போதும். அவ்வளோதான், இவ்வளோ தாங்க 2 மார்க் எழுதுவோம். இதுக்கு மேலே நாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வளவள குளவள உள்ள பேச்சு பஞ்சாயத்தை உள்ள இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், ஒரு 5 மார்க் எப்படி எழுதணும், எப்படி எழுதுனா நமக்கு பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறவங்கள ஏமாற்றி நிறைய மார்க் எப்படி எடுக்க முடியும் அப்படி தான் நம்ம இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுக்காக வந்து நீங்கள் இப்போ வந்து 5 மார்க் கொஸ்டின் கேள்வி வந்து என்ன, பாரதியாரின் குறிப்பு வரைகன்னு கேட்கான்னு வைங்களேன். பார்ட் பியில் 5 மார்க் கொஸ்டின். இதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள், பாரதியார் அவர்கள் அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணிய பாரதியார், இவரை வேட்டையாட தூத்துக்குடி மாவட்டம் அம்மையடையாபுரத்தில் பிறந்தார், இவருடைய தந்தையார் பெயர், தாயார் பெயர், இப்படிலாம் எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே படம் ஓடாது. இதெல்லாம் ஸ்கூல் பிள்ளையில் எழுதணும். நாம் எப்படி எழுதணும்னா ஹெட்டிங் பாரதியார்னு போடுங்க, கீழே வந்து காலம், அவர் எந்த வருஷம்ட்டு எந்த வருஷம் வாழ்ந்தார் அவ்வளோதான், பெற்றோர் அப்பா யார், சின்னசாமி லக்குமை அம்மையார், அப்புறம் வந்து பிறந்த இடம் எங்கே, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம், அவ்வளோதான். இயற்பெயர் என்னது, சுப்பிரமணி. பாரதின் ஏன் பேர் வந்துச்சு, அவர் நல்ல புலமை வாய்ந்தவர் அதனால் அவருக்கு பாரதின் பேர். பணிபுரிந்த இதழ்கள் எங்கெல்லாம் வந்து சுதேசிமித்திரன் அப்படிங்கிற இதில் வந்து எதில் துணையாசிரியர், எதில் ஆசிரியர், அது சுதந்திர போராட்டம், சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன, இந்த வருஷம் இந்த போராட்டம், இந்த வருஷம் இந்த போராட்டம், அவ்வளோதான். சிறப்பு பேர், பாரதியுடைய சிறப்பு பேர் 1000 பேர் இருக்குது. தேசிய கவி, மகரந்த கவி ஏகப்பட்ட பேர் இருக்குது பாரதியாருக்கு. இப்படி தான் ஒரு 5 மார்க்குக்கு கரெக்டாக 6 பாயிண்ட் தான் இருக்கணும், நறுக்குன்னு இருக்கணும். இந்த 6 பாயிண்டை பார்த்தா 6 பக்கத்துக்கு தேவையான மேட்ரு உள்ளே இருக்கணும். அதை பார்த்தாலே பேப்பர் திருத்தூர், ஆஹா பையன் சம டேலண்டான ஆளு போல இருக்குது, விஷயம் நிறைய இருக்கா பாப்பு எழுதிடணும். நாம் சொல்கிறது கேள்வியை பொறுத்து நம்ம பதில் எழுதணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்காங்க, இப்போ வந்து C++ நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலே வந்து அப்ளிகேஷன் ஆஃப் C++ போடுறோம், கீழே வந்து ஒரு 6 பாயிண்ட், அவ்வளோ 6 பாயிண்ட் தான். C++ என்ன ப்ரோக்ராம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், இப்படி எழுதுனீங்கன்னா தான் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறவங்களை இம்ப்ரெஷன் பண்ணி நிறைய மார்க் எடுக்க முடியும். அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 10 மார்க் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், உதாரணத்துக்கு கம்ப்யூட்டருடைய ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரின் தலைமுறைகள் யாவைன்னு கேட்டுக்கான்னு வைங்களேன். மேலே ஹெட்டிங்கில் கம்ப்யூட்டர்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்னச்சிங்க, ஒரு ஃப்ளோ சார்ட்டும் சொல்லுவோம், அதாவது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதணும்னா ஃபஸ்ட்டு கீழே அந்த பிக் கொஸ்டினில் என்னென்ன ஹெட்டிங்லாம் நீங்கள் எழுத போகிறீங்களோ அந்த ஹெட்டிங்கை ஃபுல்லாக அதில் எழுதணும். சரி சார், எனக்கு ஃபஸ்ட்டே ஹெட்டிங்லாம் எனக்கு வாயில் வராது சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு நீட்டாக ஒரு பாக்ஸை போட்டு வச்சுக்கோங்க. பாக்ஸை போட்டு வச்சுட்டு நீங்கள் கீழே எழுத போயிருங்க. எழுதிட்டே இருக்கும்போது என்னென்ன தலைப்புலாம் போட்டீங்களோ அந்த தலைப்புலாம் தூக்கி உள்ள பாக்ஸ்க்குள்ளே போடுங்க. இதுதான் வந்து எனது ஃப்ளோ சார்ட்டுமாங்க. இப்படி எழுதுனீங்கன்னா அந்த திருத்த போகிறவர் வந்து சரி பையன் வந்து இந்தந்த தலைப்புலாம் எழுதியிருக்கான், உள்ள உள்ள விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை மட்டும் தான் பார்ப்பார், உள்ளே பார்க்கவே மாட்டார், அதை பாட்டு அடிச்சிருவார். கடைசியில் கன்க்ளூஷன் சொல்லுமோ, அதான் முடிவுரைன்னு சொல்லுவோம், அதை அடிச்சு விட்டுறோம். பாருங்கள், அதுக்கு கீழே வந்து நீங்கள் இன்ட்ரடக்ஷன் எழுதுறீங்க, கம்ப்யூட்டர் பற்றி எழுதுறீங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் யார் கண்டுபிடிச்சார், சாரஸ் பாப்பேஜ், கம்ப்யூட்டர் தந்தை நாளைக்குப்படுகிறார் அவர் எழுதிங்க, அப்புறம் லேடி லெவல் முதல் ப்ரோக்ராமர், ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் கம்ப்யூட்டர் எப்படி இருந்துச்சு, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, அதோட ஸ்பீடு என்ன, செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் எப்படி இருந்துச்சு, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, அதோட ஸ்பீடு என்ன, இவ்வளோ தான். தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன், அவ்வளோ தான். இப்படி நீங்கள் கொஸ்டின் எழுதினீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து 1.5 பக்கத்தை தாண்டவே தாண்டாது. ஆனால் அவங்க மார்க்கை பார்த்தீங்கன்னு வைங்களேன் 10 மார்க்குக்கு 10க்கு 10 சொலையை எடுப்பீங்க.
கீவேர்டு தாங்க. பேப்பர் வெலியூஷன், அது பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், டென்த்து டுவெல்த்து காலேஜாக இருக்கட்டும், அவங்க என்ன கேட்பாங்கன்னா கீவேர்டு, அவங்க எதிர்பார்க்குற கேள்விக்கான அந்த கீவேர்டு இருக்கா, அது இருந்தால் ஃபுல் மார்க். உதாரணத்துக்கு பிக் கொஸ்டினில் தமிழ் வந்து கம்ப ராமாயணத்தை பற்றி குறிப்பு வரைகன்னு கேட்டான்னு வைங்களேன் ஒரு பிக் கொஸ்டினில். அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு கம்ப ராமாயணத்தோட குறிப்பிடுதுனா ஃபஸ்ட்டு கம்பரை பற்றி எழுதணும், அப்புறம் கம்ப ராமாயணத்தை பற்றி எழுதணும், அப்புறம் அந்த அதோட கதை, அப்புறம் அந்த கதை சொல்லக்கூடிய செய்தி, கடைசியில் முடிவுரை. இப்படி தான் குறிப்பிட்டிருக்கோம். போடணும் கம்பராமாயணம் போட்டு அது குறித்து இன்னும் ஒரு படம் ஒன்று மாதிரி போடணும். கம்பராமாயணம் மொத்தம் வந்து 1057 விருத்தப்பகலானது, 6 காண்டங்களை உடையது. இது இந்த காண்டம், இது பாலகாண்டம், அயோத்திய காண்டம், குக காண்டம், இப்படி காண்டம், அதோட உட்பிரிவு அந்த காண்டத்தோட உட்பிரிவு படலம், அந்த படலத்தில் என்னென்னலாம் வரும், ராமனுடைய நண்பன் யார், ராமனுடைய எதிரி யார், அந்த கதை இப்படி சுருக்கமாக ஷார்ட்டாக எழுதுனோம் ஒவ்வொரு ஹெட்டிங்குமே. இப்படி போட்டி இல்லை, கம்பராமாயணத்தை எழுதுறதுக்கெலாம் நமக்குலாம் 40 பக்கம் போதுமாங்க ஒரு கேள்விக்கே. வால்மீகி 40,000-50,000 பக்கத்தில் எழுதுனா நம்ம 40 பக்கத்தில் எழுத முடியுமா? ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுத தெரியணும். நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதி பாருங்கள், கீவேர்டாக எழுதி பாருங்கள், நீங்கள் எழுதுகிற அத்தனை கொஸ்டினுக்கும் மார்க் வந்து லட்டு லட்டாக விழுங்க. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும். அதனால் மாணவ மாணவிகள் வந்து இதை ஃபாலோ பண்ணி அதிக மதிப்பெண் பெற நம்மளுடைய சேனலின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும்.